இந்த அலர்ஜி ஒவ்வாமைன்னு சொன்ன பார்த்தீங்களா, இந்த அலர்ஜி ஒவ்வாமை நிறைய குழந்தைகளுக்கு பாரம்பரியமாக வரக்கூடிய ஒரு நோய் மாதிரி இருக்குங்க. இதில் என்ன தவிர்க்கிறதுக்கு ஏதாவது வழி இருக்கான்னு பார்த்தா, முக்கியமான வழி நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான், ஆனால் அதை நாம் கொஞ்சம் கொஞ்சமாக அதை மறந்துட்டு வர்றோம். என்ன வழி தெரியுங்களா? எல்லாரும் செய்யக்கூடியது, எல்லா உயிரினங்களும் பிறந்த உடனே செய்யக்கூடியது, முக்கியமாக குழந்தை பிறந்தவுடன் முதல் 6 மாதங்களுக்கு தாய்ப்பாலை மட்டும் தரணும். தாய்ப்பால் மட்டும் தரப்படும் குழந்தைக்கு பிற்காலத்தில் வரக்கூடிய அலர்ஜி மிக குறைவுன்னு ஆராய்ச்சிகள் நிரூபிச்சிருக்குதுங்க. அடுத்தது 2 வயது வரை பாலோ பால் பொருட்களோ குழந்தைக்கு தேவையில்லைங்க. பால், நாட்டு மாட்டுப்பால், ஏட்டு மாட்டுப்பால் இதெல்லாம் எதுவும் வேண்டாங்க. அது எல்லாமே இன்னொரு உயிரினத்தினுடைய பால். அந்த உயிரினத்தினுடைய குட்டிகள்லாம் வளரத்துக்கு தேவையான சத்துக்கள் தான் அதில் இருக்குமே ஒழிய, மனித இனத்துக்கு நம்ம குழந்தைக்கு உண்டு பண்ணாத புரத சத்துக்கள் அதில் இருக்காது. மாட்டுப்பால்லையோ எருமைப்பால்லையோ அல்லது வெளிநாட்டிலேருந்து இறக்குமதி பண்ணுற பால் பவுடர்லேயோ இந்த மாதிரி அலர்ஜியை தூண்டுவதற்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதில் இருக்கக்கூடிய சில புரதங்கள், அந்த லாக்டோஆல்புமின் அப்படிங்கிற புரதம் தான் நிறையா குழந்தைகளுக்கு அலர்ஜியை தூண்டுவதற்கு காரணமாக இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை நிறைய பேர்த்துக்கு உண்டுங்க. அதனால் குழந்தை பிறந்தவுடன் எவ்வளவு விரைவில் முடியுமோ அவ்வளோ விரைவில் தாய்ப்பால் தரணும். குறைஞ்சது 6 மாதம் முடிகிற வரைக்கும் தாய்ப்பால் மட்டும், 6 மாதத்துக்கு அப்புறம் 2 வயது வரை முடிவதற்கு முன்னே நிறுத்தவே வேண்டாங்க. 1 வயசு ஆயிடுச்சு நிறுத்த வேணுங்கிற அவசியமே இல்லை. தொடர்ந்து முடிந்தால் 2 வயசுக்கு மேலே 5 வயசு வரைக்கும் கூட தரலாம், தப்பு கிடையாது. 1 வயசுக்கு மேலேயே குழந்தைக்கு தேவையான சத்துக்களில் 1/3 சத்து தாய்ப்பாலில் கிடச்சிரும். கடைகளை விற்கிற உணவுப் பொருட்கள், உடனடி தயாரிப்புகள், குழந்தை உணவுகள் நிறைய விற்கிதுங்க. அதில் பார்த்தீங்கன்னா நிறையா மருந்துகள், அது கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு ஒரு மருந்து, வாசனைக்கு ஒரு மருந்து, ருசிக்கு ஒன்று, நிறத்துக்கு ஒன்று அப்படின்னு எக்கச்சக்கமாக சேர்த்துக்கிறாங்க. அதுக்கு பதிலாக நீங்கள் உங்கள் வீட்டில் செய்யக்கூடிய சமையல் உணவுகளை காரம் இனிப்பு சேர்க்காமல் 6 மாதத்துக்கு அப்புறம் ஒன்றொன்றா பழக்கிட்டிங்கன்னா குழந்தை அட்டகாசமாக சாப்பிட்டு பழகிறோம். இந்த பிரச்சனைகளுமே செலவும் கம்மிங்க. அப்புறம் கடையில் வாங்கி கொடுக்கக்கூடிய இந்த பாக்கெட்டில் அடைச்சி வைக்கிற பதப்படுத்தப்பட்ட இனிப்பு நொறுக்கு, அதில் இருக்கக்கூடிய ரசாயன பொருட்கள், சேர்க்கப்பட்ட நிறங்கள், நிறமூட்டிகள், இனிப்பு எல்லாமே வந்து அலர்ஜியை தூண்டும். சரி, வராமல் தடுக்கிறதுக்கு சொன்னோம். சாதாரணமாக இந்த அலர்ஜி எந்தெந்த குழந்தைகளுக்கு எப்போ வரும் அப்படிங்கிறத பார்ப்போம். அலர்ஜி அப்படிங்கிறது நம்ம உடம்பில் ஒரு பகுதிக்கு அந்த ஏதோ ஒரு காரணியினால் தூண்டப்பட்டு அது செவந்திருக்கும், அல்லது மூக்குனா தும்மல் வரும், மூக்கில் தண்ணீர் வடியும், தொண்டை வந்து கரகரான் இருக்கும், அப்புறம் கண்ணில் நீராக வடியும், கண்ணு தேய்ச்சிக்கிட்டே இருப்பாங்க செவந்திருக்கும், உடம்பில் தடிப்பு வரலாம், இது எல்லாமே ஒவ்வாமையினுடைய வெளிப்பாடுகள் தான். குழந்தைகளுக்கு ஒவ்வாமை உண்டு பண்ணக்கூடியதில் நான் முதல்ல சொன்ன பொருட்களை தவிர்த்து அடுத்து தூசு, குப்பை, புழுதி, புகை, அப்புறம் உங்களுக்கு வீட்டில் இருக்கக்கூடிய சில வாசனைகள், சென்ட்டு, உணவுப் பொருட்கள் சில குழந்தைகளுக்கு சிலது சேராது. அதே போலவே மற்ற பெயிண்ட்டு இது எல்லாமே ஒவ்வொருத்தருக்கும் ஒன்று சேராதுங்க. சொல்லப்போனால் இந்த ஒவ்வாமைங்கிறது ஒவ்வொருத்தருடைய உடலை பொறுத்தது, அவங்க உடம்பில் அந்த பொருள் ஏற்படுத்தக்கூடிய பாதிப்பினை பொறுத்ததுங்க. உங்களுக்கு தெரியுங்களா, சிலருக்கு இந்த நட்ஸுன்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, நம்ம கொட்டைகள், அதை சாப்பிட்டா மூச்சு அடைச்சி மூச்சுக்குழாய் சுருங்கி சுவாசம் நின்று உயிர் போவதற்குரிய அளவு கூட பிரச்சனை ஆகியிருக்கேன். எனக்கு தெரிஞ்ச ஒரு மருத்துவர் இந்த எள்ளுக்கு அலர்ஜியாகி மிக ஆபத்தான கட்டத்துக்கு போயிட்டாருங்க. அதனால் உங்கள் குழந்தைக்கு உணவுகள் தரும்போது ஒன்றுன்னா கொடுத்து பாருங்கள்,
எது ஒத்துக்குதோ அதை கொடுங்க, ஒத்துக்கலைனா அதை தராதிங்க. நம்ம ஊரில் எக்கச்சக்கமான உணவு இருக்குது. நீங்கள் எது வெளிநாட்டில் இருந்தீங்கன்னா தான் நீங்கள் கவலைப்படணும், அது இல்லை இது இல்லை ஒரே மாதிரி உணவு. எத்தனை விதமான உணவுகள், எத்தனை விதமான சிற்றுண்டிகள், எத்தனை விதமான பழங்கள், கீரைகள், காய்கறிகள் எத்தனை இருக்குது நம்ம ஊரில், ஏன் கவலைப்படணும்? அதனால் எல்லா வகை உணவுகளையும் இன்னொன்னா பயன்படுத்துங்க, ஒத்துக்கிறத சேர்த்துக்குங்க. இந்த ஒவ்வாமைக்கு தடிப்பு வரலாம் சில குழந்தைகளுக்கு. சில குழந்தைகளுக்கு மூக்கில் எந்நேரம் ஒழுகிட்டே இருக்கலாம். சாயந்தர நேரம் ஆச்சுங்க, வெளியே போய் விளையாடுனாவே லேசாக இருமுவானுங்க. கொஞ்ச நேரம் விளையாடுனா தும்முவான், அப்புறம் ராத்திரி ஆச்சுன்னா மூச்சோட கஷ்டமாகற அளவு கூட போயிருங்கம்பாங்க. இந்த குழந்தைகளுக்கு அலர்ஜி தன்மை மூச்சு குழாய் வரைக்கும் இருக்குது. இவங்களுக்கு இதை தடுப்பதற்குரிய மருந்துகள் தேவைப்படலாம். சரி, இந்த மாதிரி அலர்ஜி இருக்குது. கண்ணுக்கு வரக்கூடிய அலர்ஜி எப்படி இருக்கும்? கண் செவந்து போகும். கண்ணில் பார்த்தீங்கன்னா தேய்ச்சிக்கிட்டே இருப்பாங்க, கண்ணில் கண்ணீர் பாட்டுக்கு கொட்டும், அரிக்கும், பிக்கும். மருத்துவர்கிட்ட போனோம்னா கண் பவரெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, ஏதோ கண்ணில் அலர்ஜிங்க, கொஞ்சம் நாளைக்கு மருந்து உபயோகப்படுத்துங்கன்னு கொடுப்பாங்க. தயவுசெய்து அந்த மருந்து அவங்க சொல்கிற காலத்துக்கு போடுங்க, நடுவில் நிறுத்திடாதீங்க. குழந்தைக்கு தும்மல் இருமல் அலர்ஜி வந்தால் என்ன செய்யலாம்? நாலு விஷயம் தானுங்க. ஒன்று, அலர்ஜி உண்டு பண்ணக்கூடிய பொருட்களை காரணிகளை தவிர்த்துருங்க. குப்பையை குறையுங்க, தூசில் போக வேண்டாம், போக வேண்டிய சூழ்நிலை விளையாட வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுச்சுன்னா முகக்கவசம் போட்டுக்க சொல்லுங்கள். குப்பையை எடுக்கும்போது தூசி பக்கத்தில் பறக்கும்போதோ அல்லது ஒட்டடி அடிக்கும்போதோ அது கட்டாயம் போட்டுக்கிட்டாங்கன்னா நல்லது. மாலை வேளைகளை காற்று உள்ள பகுதிக்கு விளையாட போகும்போது தூசு படாமல் முகக்கவசம் போட்டுக்கிறது நல்லது. உணவுல பொருட்களில் சிலதெல்லாம் சேராது. சிலருக்கு கடுகு சேராது, சிலருக்கு முட்டை சேராது, சிலருக்கு இனிப்பு சேராது, சிலருக்கு அவங்க கடையில் வாங்கி சாப்பிடக்கூடிய எந்த பொருளுமே சேராது. ஐஸ்கிரீம், சாக்லேட்டு, சாஸு, ஜாம் இதை சாப்பிட்ட உடனே இருமல் வருங்க. இந்த சாக்லேட்டு கொடுத்துட்டாங்களா? அன்னைக்கு ஒரு நாள் ஒரு பேஷண்ட் சொன்னாருங்க, நல்லா தான் இருந்தேங்க டாக்டர், இவங்க அப்பாவுடைய சொந்தக்காரர் இருக்கார் பாருங்க, அவர் வந்தவர் ஒரு பெரிய சாக்லேட்டு பேக்கெட்டை வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டாருங்க, வெளிநாட்டிலேருந்து வந்தார்னு சொல்லிட்டு. கொடுத்துட்டு போனது இவன் பூந்து விளையாண்டான் பாருங்க, ஃப்ரிட்ஜில் வச்சு வச்சு சாப்பிட்டானுங்க. அதுதான் காரணமாங்க. அலர்ஜி ஒத்துக்கல, சாக்லேட் ஒத்துக்கல அப்படின்னு உங்கள் குழந்தைக்கு அது அலர்ஜி தன்மையை அதிகரித்து ரெண்டு மூணு நாளில் தொல்லையை வர வச்சிடும். தவிர்த்துருங்க, காரணிகளை தவிர்த்துருங்கள். அடுத்தது லேசாக தொல்லை வருது, எப்போவாவது ஒரு இடத்துல வந்துச்சுன்னா தொல்லை வரும்போது உங்கள் மருத்துவர் கொடுத்துருந்த அலர்ஜிக்குரிய மருந்து, ஒவ்வாமைக்குரிய மருந்து மட்டும் கொடுத்துடலாம். குழந்தைகளுக்கு சிறப்பாக இருக்கும், கொஞ்சம் பெரிய குழந்தைகளுக்கு மாத்திரைகளை கிடைக்கும். இல்லைங்க, வாரத்தில் மூணு நாள் நாலு நாள் தும்மல், இந்த குறிப்பிட்ட பருவ காலத்தில் பார்த்தீங்கன்னா ரொம்ப தொல்லையாக இருக்குங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, அந்த பருவ காலத்தில் குளிர்காலத்துலேயோ மழைக்காலத்துலேயோ பனிக்காலத்துலேயோ அந்த கால பருவநிலை முடிகிற வரைக்கும் மாறுற வரைக்கும் மருந்துகளை பரிந்துரைப்பார்கள். அந்த மருந்துகள் வாய்வழி மருந்துகளாக இருக்கிற பட்சத்தில் மாலை வேளையில் சாப்பிட சொல்லுவாங்க, மூணுலேருந்து ஆறு மாதம். இந்த மருந்துகள் ஒத்துக்குதா இல்லையான்னு முதல்ல பார்த்துக்கணுங்க. முதல் பதினஞ்சு நாள் இருபது நாளைக்குள்ளே மருந்து சாப்பிடும்போது தொல்லை இருக்கான்னு பார்க்கணும். தொல்லை வரலைன்னா விட்டுடலாம். சிலருக்கு ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னா மூக்கிலையோ கண்ணிலையோ அந்த தொல்லையை பொறுத்து அந்த பகுதியில் நேரடியாக வேலை செய்யக்கூடிய ஸ்ப்ரே மருந்துகள், கண்ணுக்கு சொட்டு மருந்துகளை உபயோகப்படுத்த வேண்டியதாக இருக்கும். இந்த மருந்துகளை மூணு மாதத்துலேருந்து ஆறு மாதம் வரைக்கும் உபயோகப்படுத்த சொல்லுவாங்க, மருத்துவர் சொல்லாமல் நிறுத்தாதீங்க. இதை பயன்படுத்தினால் அடிக்கடி தொல்லை வர்றதுலேருந்து தப்பிச்சுக்கலாம். இதே அலர்ஜி ஒவ்வாமை மாதிரி மூச்சு குழாயில் ஏற்படும் போது வர்றது தான் ஆஸ்துமா, இழப்பு, ஏங்கல் அப்படின்னு சொல்கிறது. நான் முதல்லையே சொன்ன மாதிரி இந்த அலர்ஜி நிறைய விஷயங்களாக நம்ம ஊரில் சொல்லப்பட்டு வருது. அவருக்கு வெறும் அடுக்கு தும்மல், அவர் வெறும் அலர்ஜி, வெறும் சைனஸ் தானுங்க, யோசனோஃபிலியாங்க,
நாலு தும்மல் போடுவாங்க குடும்பத்திலேயே அப்படின்றாங்க அப்படின்னு நிறைய விஷயங்களை சொல்லிட்டு மூக்கில் சும்மா கொஞ்சம் தண்ணி விடுங்க அப்படின்னு நாம் இதனுடைய காரண காரியத்தை அறியாமல் தொடர்ந்து அது அப்படியே வந்துட்டு இருந்துன்னு வச்சுக்கோங்க இந்த மருந்து கொடுத்தாலும் நோய் தொடர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ மூணாவது நாம் சொன்ன மாதிரி மருந்துகள் இதுதான் முக்கியமாக தொல்லை இருக்கும்போது நம்மளுக்கு உதவும் நாலாவது உணவு வகைகள் நம்மளுக்கு ஒத்துக்கிற உணவுகளை எடுத்துக்கோங்க ஏதாவது சேரலையாக விட்டுருங்க ஏன் சேராதது சாப்பிட்டு சிரமப்படுறீங்க இப்போ நம்ம ஊரில் நான் முதல்ல சொன்ன மாதிரி எக்கச்சக்கமான உணவுகள் இருக்குது இப்போ உங்களுக்கு ஒரு ஜீரா இனிப்பு ஒத்துக்கலையா அது இல்லாத வேறு இனிப்பு என்ன செய்ய முடியும் செஞ்சு பாருங்கள் சக்கரை அதிகமாக இருக்கிறது ஒத்து வரலையா வேறு என்ன கம்மியாக சக்கரை போட்டு என்ன செய்யலாம் கடையில் வாங்கிறதுக்கு பதில் வீட்டில் என்ன செஞ்சு கொடுக்கலாம் வாங்கி கொடுத்து பாருங்கள் இப்போது எனக்கு வந்து சாக்லேட்டு ஐஸ்கிரீம் எல்லாம் சாப்பிடணும்னு ஆசையாக இருக்குங்க ஆனால் சாப்பிட்டா தொல்லை வருதுங்க அப்படின்னா வேறு வழி இல்லை கொஞ்சம் நாளைக்கு அதை தவிர்த்துடணும் மறுபடியும் அது கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் வேணால் நீங்கள் மறுபடியும் எடுத்து சாப்பிட்டு ஏதாவது தொல்லை வருதான்னு பார்க்கலாம் அது வரைக்கும் தவிர்த்துருங்க இயற்கையாக நல்லதை மட்டும் நாம் சாப்பிட்டு பழகிருந்தோம்னு வச்சுங்களேன் இதை பிரச்சனையே இல்லை எங்கேங்க நல்ல விஷயங்களுக்கெல்லாம் இப்போது நம்ம யாருமே மரியாதை தர்றது இல்லை தானுங்களே ஏதோ ருசியாக இருக்கா நல்ல வாசமாக இருக்கா சாப்பிட்றதுக்கு நாக்கு பிடிக்குதா அதுதானே சாப்பிட்றோம் அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக மாறும் ஒரேடியாக மாற முடியாதுங்க ஒரே நாளில் தலையெல்லாம் மாறதெல்லாம் சினிமாவில் கடைசி சீனில் வரக்கூடிய வில்லனுக்கு தான் நான் மாறிட்டேன் என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லுவார் உடனே மாறிடும் சுபம்னு போட்டுருவோம் ஆனால் உண்மை வாழ்க்கையில் இப்படி இவ்வளோ வேகமாகலாம் யாரும் மாற முடியாது உணவு பழக்கம் கொஞ்சம் கொஞ்சமாக தான் மாறும் படிப்படியாக மாற்றலாம் முயற்சிகளை தொடங்க செய்யணும் நாலாவதாக வராமல் தடுக்கிறதுக்கு நமது பண்டைய கால முறைகளான மூச்சு பயிற்சி யோகாசனம் நிறையா நேரங்களில் உதவுதுங்க உங்களுக்கு எந்த மருத்துவரோ அல்லது சரியாக யோகாசனம் பற்றி தெரிஞ்சவர்கள் யார் இருந்தால் அவங்கள்ட்ட போய் கற்றுக்குங்க மூச்சு பயிற்சியும் அதே மாதிரி தான் சரியான பயிற்சி பெற்றவரிடம் நிபுணரிடம் கற்றுக்கிறது ரொம்ப நல்லது இயற்கை மருத்துவர்கள் மற்றும் இதற்காக பதிவு பெற்றவர்கள் இருக்காங்க அங்கே போய் நீங்கள் கற்றுக்குங்க ரொம்ப நல்லது நாங்கள் சில ஆராய்ச்சிகள் இங்கே வரக்கூடிய குழந்தைகளுக்கு செஞ்சு பார்த்தோம் 75% தொல்லை குறையுது கட்டுப்பாட்டுக்குள்ள வருது ஆனால் அதில் ஒரே பிரச்சனை என்ன அதை தொடர்ந்து செய்யணும் நாலு நாள் ஒரு விஷயத்தை தொடர்ந்து செய்யறங்கிறது நம்மளுக்கே சிரமமாக இருக்கும்போது குழந்தைகள் செய்கிறது பாதியில் நல்லா நிறுத்திடுறாங்க ஆனால் இது கட்டாயம் உதவிகரமாக இருக்கும் என்பது ஆராய்ச்சிகளின் வழியாக நிரூபிக்கப்பட்டிருக்குது அதனால் மறக்காமல் செய்யுங்கள் சரி இனி நம்ம நிகழ்ச்சியின் கடைசி பகுதிக்கு வந்துட்டோம் மறுபடியும் ஒரு முறை எல்லாத்தையும் நினைவுபடுத்திப்போம் ஒவ்வாமை அலர்ஜி அப்படிங்கிறது ஏதோ சேராத பொருள் சூழலை காரணியினால் வருது தவிர்ப்பது தான் நல்லது அதற்கு பதிலாக மாற்று வழிகளை மேற்கொள்ளலாம் வந்தால் அதற்குரிய மருந்துகளை எடுத்துக்கொள்ளலாம் தடுப்பதற்கு மருந்துகள் உண்டு மூக்கில் அடிக்கக்கூடிய ஸ்ப்ரேகள் உண்டு நெஞ்சுக்குள் வரும் ஒவ்வாமையைத்தான் மூச்சுக்குழாய் ஒவ்வாமையே ஆஸ்துமா என்று சொல்வார்கள் மறுபடியும் நாம் அடுத்து ஆஸ்துமா இழப்பை பற்றி பார்ப்போம் நன்றி மீண்டும் சந்திப்போம் வணக்கம்